வணக்கம் வாழ்க வளமுடன் கோவையிலிருந்து நான் உங்கள் பண்டிட் விஜய் நிறையா வித்தியாசமான ஜோதிட முறைகளை சொல்லிக்கிட்டு வர்றோம் வித்தியாசமான பரிகார முறையை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் ஸோ இதுவரை நான் இந்த திதிசூனியத்தை பற்றி இதுவரை வெளியே விடலை ஸோ முதல் முதலாக உங்களுக்காக இந்த திதிசூனியத்துக்காக என்னென்ன கோயிலுக்கு போனால் சரியாகும்னு சொல்லிக்கிட்டு வர்றேன் இதில் ஒவ்வொரு திதிகளில் பிறந்தவங்களுக்கும் ரெண்டு ரெண்டு ராசி அடிபட்டு போகும் அமாவாசை பௌர்ணமியை தவிர அவங்களெல்லாம் அவங்களுக்கெல்லாம் எந்த ராசியும் அடிபடாது இதில் சதுர்த்த சீல பிறந்தால் நாலு ராசி அடிபட்டு போகும் மற்ற திதிகளில் பிறந்தவங்களுக்கு ரெண்டு ராசி அடிபட்டு போகும் அதில் வந்து நாலாம் இடம் சூனியம் ஆயிடுச்சுன்னா சொத்து அடிபட்டு போகும் வீடு வண்டி வாகன யோகம் கிடைக்காது ரெண்டாம் இடம் அடிபட்டு போச்சுன்னா சேமிப்பு நிற்காது பன்னெண்டாம் இடம் அடிபட்டு போச்சுன்னா விரயமாகும் இதில் எந்த பாவகத்தில் அந்த சூனியம் போய் மாட்டுதோ அது பிரச்சனையும் உண்டாக்கும் இதில் இந்த சதுர்த்த சீல பிறந்தவங்களுக்கு வளர்பிறை சதுர்தசியில் ஒருத்தர் பிறந்துடுறாரு நாலு ராசி அடிவிட்டு போயிடும் அவர் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தேய்பிரை சதுர்த்தசி அன்று வளர்பிறை சதுர்த்தசியில் பிறந்தா தேய்பிரை சதுர்த்தசி அன்று திருவிடை மருதூர் அதாவது கும்பகோணத்துக்கு பக்கத்தில் திருவிடை மருதூருக்கு பக்கத்தில் திருபுவனம் பட்டுக்கு ஃபேமஸான ஊர் அது அங்கே இருக்கக்கூடிய சரபேஸ்வரரை வழிபட மூலவர் பேர் வந்து கம்பஹரேஸ்வரர் நடுக்கம் தீர்த்த நாயகர்னு பேரு கம்ப ஹரேஸ்வரர் அப்படின்னு பேரு அது சமஸ்கிருத வார்த்தை தமிழ்ல எளிய தமிழ்ல சொல்றதா இருந்தா நடுக்கம் தீர்த்த நாயகர் பிரம்மகத்தி தோஷம் நிவர்த்தி அடையணும்னா திருவடை மருதூர் மகாலிங்க சுவாமியை தரிசனம் பண்ணணும் மகாலிங்க சுவாமிகிட்டேயே அது போய் நிவர்த்தி அடையலைன்னா சரபேஸ்வரர் கோயில் இருக்கக்கூடிய மூலவரான கம்பஹரேஸ்வரரை தரிசனம் செய்யும் பொழுது நடுக்கம் தீரும் பொதுவாக கம்பஹரேஸ்வரரை பார்த்தா நர்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க சிலருக்கு அப்படியே நடுங்கிக்கிட்டே இருக்கும் அது மாதிரி ஒரு சிலருக்கு உள்ள நரம்புகள் ஓடிக்கிட்டு இருக்கும் நடுங்கிக்கிட்டு இருக்கும் வெளியில் தெரியாது அவங்களுக்கு வந்து இந்த பிரெய் பிரெயினுக்கு மேலே கூடிய பிளாடர் சுருங்குச்சுனா உள்ளே மட்டும்தான் நடுக்க இருக்கும் வெளியில் சொல்லுவாங்க மருத்துவர்கள் இல்லை அவங்களுக்கு நார்மலாக இருக்குன்னு வாங்க ஸோ ஸ்கேன் பண்ணி பார்த்தா தெரியும் அவங்களுக்கும் சித்த சுவாதீன பாதிக்கப்பட்டவங்களுக்கும் தூக்கத்தில் அலறி எந்திரிக்கக்கூடியவங்களுக்கும் நடுகள் எதுக்கு எல்லாத்துக்கும் பயப்படக்கூடியவங்களுக்கும் அந்த இடத்துல போய் பிரார்த்தனை செஞ்சால் வெற்றி நிச்சயம் அதுவே வளர்பிறை சதுர்த்தசி திதியில் பிறந்தவர்கள் தேய்பிரை சதுர்த்தசி என்று அங்கே இருக்கக்கூடிய சரபேஸ்வரரையும் நடுக்கம் தீர்த்த நாயகரையும் தரிசனம் செய்யும் பொழுது ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஓட்டை அடைபடும் திதியை பிடித்தா விதியை வெல்லலாம் சரி நான் தேய்புர சதுர்த்தசியில் பிறந்துட்டேன் வளர்புறை சதுர்த்தசி என்று அரியலூர் ஜெயங்கொண்டம் பக்கத்தில் திருச்சி அரியலூர் ஜெயங்கொண்டம் இதான் ரூட்டு அதுக்கு பக்கத்தில் ஜெயங்கொண்டத்துக்கு பக்கத்தில் கங்கை கொண்ட சோழபுரம் அங்கே இருக்கக்கூடிய எம்பெருமான் பிரகதீஸ்வரரை தரிசனம் செய்யும் பொழுது தோசை நிவர்த்தியாகி ஜாதகத்தில் மறுமலர்ச்சி ஏற்படுகிறது விதியை பிடித்தால் விதியை வெல்லலாம் மீண்டும் ஆரோக்கியமான சூழலில் உங்களை சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய் வணக்கம் வாழ்க வளமுடன்